Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வாங்கின ஆயில் டிஸ்பென்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆயில் டிஸ்பென்சரை வந்துட்டு நான் எந்த கடையில் வாங்கினேன்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சரை வந்து நான் ஐக்கியா ஆன்லைன் வெப்சைட்டில் தான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய எண்ணெய் போட முடியாது அந்த மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐக்கியா ஸ்டோருக்கு நேரில் போய் பார்க்கும்போது எனக்கு இந்த ஆயில் டிஸ்பென்சரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஆயில் டிஸ்பென்சர் என்னோடய நியூ கிச்சனுக்காக நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு யூஸ்வலாக வந்து 1 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் வந்துட்டு நம்ம ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி பாட்டில்ஸை ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு ட்ரே வைப்போம். ட்ரேயில் வந்து பேப்பர்லாம் போட்டுட்டு அந்த ஆயில் டிஸ்பென்சரை வைப்போம். இருந்தாலுமே அந்த பேப்பரில் வந்துட்டு ஆயில் லீக் ஆகிருக்கும், ட்ரேலேயும் ஆயில் லீக் ஆகிருக்கும். ட்ரேயை வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதால கவுண்டர் டாப்லேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும். அந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர் நம்ம யூஸ் பண்ணணும்னா ட்ரே வந்து க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் பேப்பர் மாற்றணும், அதுக்கப்புறம் அந்த ஆயில் டிஸ்பென்சரில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் கழுவுறதுக்கே நம்ம வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு நான் இதை ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுன்ற அவசியம் இந்த ஆயில் டிஸ்பென்சருக்கு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக காம்பேக்டாக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயே இதில் வந்து நீங்கள் பேப்பர்லாம் எதுவுமே போட்டு மெயின்டைன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக காம்பேக்டாக வச்சுக்கலாம். இந்த ஆயில் டிஸ்பென்சரில் இதில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ கலரை வச்சு என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா ரெண்டு தான் இருக்குது. இந்த ஆயில் டிஸ்பென்சரில் 200 ml வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு கம்மி குவான்டிட்டி ஆயில் தான், பட் வந்துட்டு நான் வந்து பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். எப்பயுமே 1 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சோன்னா நம்ம நிறைய எண்ணெய் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய எண்ணெய் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நம்ம கம்மியாக யூஸ் பண்ணால் நம்ம லைஃப் ஸ்டைலும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம்னா எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு, காரம், சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஸ்டாண்டோடு வந்தது. இந்த ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இது வந்து கவுண்டர் டாப்பில் வச்சோன்னா நிறைய இடமே பிடிக்காது. எப்பயுமே நம்ம ஆயில் டிஸ்பென்சர் வச்சோம்னா பாதி இடம் வந்து கவுண்டர் டாப்பில் இந்த ஆயிலுக்காகவே ஒரு ஓரமாக வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ கம்மியான இடம் பிடிக்குது பாருங்கள். ஸோ இதை கேரி பண்ணுறதும் ஈஸி. நம்ம ஷெல்ஃபில் ஈவன் ஷெல்ஃபில் கூட இதை வச்சுக்கலாம். இந்த ஆயில் டிஸ்பென்சரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. இது ஃபுல்லாக கிளாஸால் மேட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் லிட் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோட லிட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லீக்கே ஆகாது. இப்போ வந்து நம்ம தோசை சுடுறோம்னா அதுக்காக ஒரு சின்ன கப்பு வந்துட்டு யூஸ் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறதா இருக்கும். பட் இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். டைரெக்டாக வந்து தோசை சுடும்போது இப்படி பண்ணாலே போதும், அழகாக கம்மியான ஆயில் வருது. சில டைமில் வந்து ஆயில் டிஸ்பென்சர்லேருந்து எண்ணெய் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கும். பட் இது அப்படி கிடையாது. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நிறைய கவுத்து வச்சுருந்தோன்னா அதிகமாக வரும், கம்மியாக வேணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கிண்ணத்தில் நான் இந்த ஆயிலை ஊற்றி காமிக்கிறேன். நம்ம இப்படி வச்சு ஊற்றினா பாருங்கள் கம்மியாக வருது. இப்படி ஊற்றுனா கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கோம்.
கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா இப்படி ஸ்லாண்டாக ஓட்டணும்னா கம்மியாக வரும். இப்போ எண்ணெய் ஊற்றி முடிச்சா கூட பாருங்க இது லீக்கே ஆகல. இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லீக் ஆகாது. அப்படி நீங்கள் வச்சுருக்க ஆயில் டிஸ்பென்சர் வந்து லீக் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த எட்ஜை வந்து டிஷ்யூ வச்சு சும்மா இப்படி வைப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒழுகாது எண்ணெய். இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றும்போது இதுக்குள்ளே ஃபில் பண்ணும்போது ஃபனல் வச்சு தான் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாகவே இது உள்ளே ஃபில் பண்ணிடலாம். இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியிலலாம் லீக்கே ஆகாது. நான் ஊற்றும்போது லீக்கே ஆகலை. இந்த ஆயில் டிஸ்பென்சரில் வந்து ஸ்டோர் பண்ணுறதும் ஈஸி. இது வந்து ஸ்பேஸே நிறைய பிடிக்காது. நம்ம கவுண்டர் டாப்லலாம் வச்சோம்னா அது இல்லாமல் நம்ம வந்துட்டு கிச்சன் கேபினெட்டில் கூட இது ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த ஆயில் டிஸ்பென்சரோட ஸ்டாண்டோட பேக் சைட் பாருங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டீல் மெட்டீரியல் ஆனது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக ஸ்லிம்மாக இருக்குது. இதுக்குன்னு தனியாக ட்ரே யூஸ் பண்ண வேண்டாம், நியூஸ் பேப்பர் போட வேண்டாம், இதில் லீக்கே ஆகாது. 200 ml வந்து சஃபிஷியண்டான அமௌண்ட் தான் நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் எனக்கு வந்து இதுவே வந்து ஒரு 1 week வருது இந்த ஆயிலு. ஸோ நம்ம அடிக்கடிக்கு வந்துட்டு இது ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மெயினாக வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் வாங்கினதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய பிடிக்கக்கூடாது கிச்சனில். ஏன்னா எனக்கு நிறைய ஸ்பேஸ் இல்லை கிச்சனில். ஸோ கவுண்டர் டாப் மேலே வச்சோன்னா நிறைய ஸ்பேஸ் பிடிக்கக்கூடாது, எண்ணெய் பிசுக்கு வராமல், அடிக்கடிக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் தேவை எனக்கு. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நம்ம அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் லீக்கே ஆகாது. லீக் ஆனால் தான் நம்ம அடிக்கடிக்கு அந்த ஏரியாவை தொடச்சி தொடச்சி எடுக்கணும். இது வந்து அந்த மாதிரி லீக் ஆகாததால் அந்த பிரச்சனை இந்த ஆயில் டிஸ்பென்சரில் கிடையாது. ஓகே கைஸ், இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.